ஒன் பிளஸ் மொபைலை வந்து எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒன் பிளஸ் மொபைலை ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணியோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஒன் பிளஸ் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணதுமே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ், ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்ற மூணு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட லாக் ஸ்க்ரீனை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் பின் போட்டிருந்தீங்கன்னா பின், பேட்டர்னா பேட்டர்ன், பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், எது நீங்கள் போட்டிருந்தீங்களோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். நீங்கள் ஃபோன் வாங்கினப்போ எப்படி உங்களோட மொபைல் ஃபோன் இருந்துச்சோ அந்த மாதிரி வந்திருக்கும் கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆனதுக்கப்புறம். ஸோ இப்போது ஒன் ப்ளஸ் மொபைலை எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.